ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதிய கார் அல்லது புதிய பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அடுத்த மாதத்திலிருந்து அதாவது 2021 ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலும் எல்லா நிறுவனங்களோட பைக்குகள் மற்றும் கார்களோட விலை உயர போறதா தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்வு மக்களிடையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை உயர்வு மக்களை மட்டும் பாதிக்காம பெரும்பாலும் எல்லா நிறுவனங்களையும் பாதிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஆட்டோமொபைல் துறையில ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் டிரான்ஸ்போர்டேஷன் விலையும் இதன் காரணமா அதிகரிச்சிருக்கு. இது கூடவே ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸ்டீலோட விலை பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. சோ இந்த காரணங்களால தான் பைக்குகள் மற்றும் கார்களோட விலை அதிகரிக்கிறதா தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு பைக்குகள்னு பார்த்தா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரான ஹீரோ நிறுவனமும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனமும் இந்த விலை அதிகரிப்பை அபிஷியலா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் சமீபத்தில் தான் இன்டர்செப்டர் 650 மற்றும் காண்டினென்டல் ஜிடி 650 போன்ற பைக்குகளோட விலையை 2% அதிகரிச்சாங்க. மற்றபடி மாருதி சுசுகி, ஈச்சர் மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அசோக் லேலேண்ட் போன்ற நிறுவனங்கள் அடுத்த மாதம் அவங்க வாகனங்களோட விலையை உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போன வருடம் அக்டோபர் மாதமும் அதே மாதிரி இந்த வருடம் ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான நிறுவனங்கள் பைக்குகள் மற்றும் கார்களோட விலையை அதிகரிச்சாங்க. பட் இப்ப அடுத்த மாதமே மறுபடியும் விலையை உயர்த்துறது புதுசா பைக் அல்லது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் யோசிக்க வைக்குது. முக்கியமா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது, இந்த வருடம் மட்டுமே 2வது முறையா ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் விலையை உயர்த்துறாங்க. அதே மாதிரி அடுத்த மாதம் இந்த பைக்குகள் மற்றும் கார்களோட விலையை எவ்வளவு ரூபாய் அதிகரிப்பாங்க அப்படின்ற தகவல் வெளிவரல. சோ உங்கள யாராவது புதுசா பைக்கோ அல்லது புதுசா காரோ வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதமே வாங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. நன்றி.